யார் வேண்டுமானாலும் ஓட்டு கேட்டு இருக்கலாம், ஆனால் நானோ வியாபாரிகளுக்கு துணையாக நிற்பேன். திருச்சி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் கருப்பையா பேச்சு. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கருப்பையா போட்டியிடுகிறார். தினந்தோறும் பல்வேறு பகுதிகளை தீவிர வாக்கு சேகரிப்பில் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அவர் பேசுகையில், இதுவரை அநேகர் உங்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறி வாக்கு கேட்டு இருப்பார்கள். ஆனால் இன்று உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். நான் பாராளுமன்ற பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டால் வியாபாரிகளுக்கு துணையாக நிற்கிறேன் என்று தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன், முன்னாள் மாநிலங்கள் அவை உறுப்பினர் ரத்தினவேலு மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். வாக்களித்து பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தை 100 யூனிட் இலவச மின்சாரம், பேருந்து நிலையங்களில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் விட்ட தாய்மார்களுக்கு தனியார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இட ஒதுக்கீடு வழங்குவது கூட இந்த காலை வேளையிலே நம்முடைய காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள அத்தனை வியாபாரிகளையும், நம்முடைய காய்கறி மார்க்கெட்டில் உள்ள அத்தனை வியாபாரிகள், தக்காளி வியாபாரிகள், பூ மார்க்கெட்டில் உள்ள பூ தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது ஒரு சின்ன உரையாடலை நாம் இங்கே பேசிவிட்டு உங்களுடைய நேரலை சந்திக்கலாம் என்று எண்ணுகிறோம். முதலில் வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினரா நீங்க என்னை தேர்ந்தெடுத்தா, உங்களுக்காக, உங்களுடைய குரலாக, உங்களுக்கு ஆதரவாக, வியாபாரிகளுடைய பிரதிநிதியாக, வியாபாரிகளுடைய எண்ணமாக நிச்சயமா என்னுடைய எண்ணம் பிரதிபலிக்கும். உங்களுக்காக நான் உறுதியாக உங்களுக்காக போராடுவேன், உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்பதை உறுதியாக சொல்லி, நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் வேணாலும் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டுருக்கலாம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணித்தர்றோம், செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் எப்பொழுதும் இந்த கருப்பையா வியாபாரிகள் பக்கம்தான் உறுதியாக நிற்பான் என்பதை உங்களிடத்திலே நான் உறுதியாக சொல்லிக்கொண்டு, இந்த காந்தி மார்க்கெட் பகுதியில் ஏற்கனவே கள்ளிக்குடி பகுதியில் ஒரு மார்க்கெட் கட்டப்பட்டு அது இப்போது நீங்கள் கருதி ஒட்டுமொத்தமாக நம்முடைய காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள அத்துணை வியாபாரிகளும் நீங்கள் எல்லாம் இந்த முறை இரட்டை இலை சின்னத்திலே ஆதரவு அளித்து என்னை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் எனக்கு வெற்றியை தேடித்தந்து உங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் என்னை இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்றத்திலிருந்து நீங்கள் என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை கேட்டு உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு உறுதியான உத்தரவாதத்தை சொல்கிறேன். எப்பொழுதும் வியாபாரிகள் பக்கம்தான் இந்த கருப்பையா நிற்பான் என்பதை உத்தரவாதமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. எடப்பாடி அவர்களின்